அக்டோபர் 18 திங்கக்கிழமை 2004. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மொத்த உலகமே வந்து பாப்பர் அப்படின்னு ஒரு ஊரை தான் சொல்கிறாங்க. அது ஏன்னா ஆப்ரேஷன் கொக்கூன், அதாவது சந்தன கடத்தல் வீரப்பன் அவர்கள் என்கவுண்டர் செய்யப்பட்ட நாள். அந்த என்கவுண்டர் நடக்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் வந்து நான் வந்து அப்போ வந்து நான் 11th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ வந்து ஊருக்கு லீவுக்காக வந்துட்டு இருந்தேன் எங்கள் ஊருக்கு. அப்போது அந்த ரெண்டு நாள் முன்னாடியே வந்து எங்கள் லேண்டில் வந்து ஃபாரஸ்ட் பக்கம் இருக்குது. அப்போவே வந்து ஒரே போலீஸ் BSF அங்கங்கே மஃப்டியில் போலீஸ் நிறைய வண்டிங்க அப்படி இருந்தது. எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு தான் தெரிஞ்சது. 18 அன்றைக்கி விடிய காலையில் தெரியுது வீரப்பன் ஆர்க்கில் வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு. நைட்டெலாம் ஒரே துப்பாக்கி சத்தம் உலகத்தில் இருக்கிற எல்லா நியூஸ் ஏஜென்சிஸ்லேருந்து இன்டர்நேஷ்னல் டு டொமஸ்டிக் எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த இடம்தான் வந்து அது என்கவுண்டர் செய்யப்பட்ட இடம். இந்த இடத்துல முதல்ல ஒரு 7th day ஒரு ஸ்கூல் இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து நைட்டில் வந்து போலீஸ் வந்து மறைஞ்சிருந்து SKS ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஆம்புலன்ஸ், அதில் வந்து வீரப்பன், திரு சேத்துக்குழி கோவிந்தன் அவர்கள், அப்புறம் சந்திரகோடான்னு அவங்கள வந்து வர வச்சு இந்த இடத்துல பிளாக் பண்ணி ஒரு லாரியை தடுப்பு போட்டு, கரும்பு லாரியை தடுப்பு போட்டு அதை பிளாக் பண்ணி அப்புறமா ஃபயர் பண்ணாங்க. ஸோ ஃபயர் பண்ணாங்க அப்படின்னு வந்து திரு விஜயகுமார் அவர்கள் சொல்லி நமக்கு தெரியும். அது வந்து அப்புறம் ஃபிலிம் ஷூட்டிங் கூட இங்கே பண்ணோம், அர்ஜுன் வந்து நடிச்சிருந்தார். இப்போது இந்த இடத்துல வந்து அந்த ஸ்கூலை இடிச்சுட்டு ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் வந்து கட்டிட்டாங்க. ஸோ அந்த பில்டிங் இருந்தால் எல்லாருமே வந்து வீரப்பன் அவர்கள் இறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பூஜைலாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அக்டோபர் 18 அன்றைக்கி வந்து பூஜைலாம் பண்ணுவாங்க வருஷம் வருஷம். ஸோ அதனால் அந்த பில்டிங் ஓனர் வந்து அதை இடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அதோட ஏரியல் வியூ. ஸோ இன்னமும் வந்து எங்கள் ஊர் சைடில் மக்கள் வந்து வீரப்பன் அவர்களை என்கவுண்டர் மூலமாக கொலை பண்ணலை, அவர் காட்டிலேயே கொலை பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒரு ஃபேக் என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு இங்கே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அது எப்படியோ நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் அந்த இடம், ஒரு மிகப்பெரிய ஆளுமை, சட்டத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கிரிமினல், 2 ஸ்டேட் 3 ஸ்டேட் தேடிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய சந்தன கடத்தல்காரர், அவர் இறந்த இடம் இந்த. வரப்போகிற செக்மெண்ட்ஸில் இன்னும் நிறைய வீரப்பன் அவர்களை பற்றியும், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து வீரப்பன் கூட இருந்திருக்காங்க, நானே வீரப்பன் அவங்க மனைவியெல்லாம் சந்தித்து பேசியிருக்கேன். ஸோ அதை பற்றியான எபிசோடு இனிமேல் நம்ம பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ட்ரான்ஸ்லாக்ஸ்.